ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூளை எப்படி டேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள் அரைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்ம அரைக்கிற மல்லியோட மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுட்டோம்னா, மல்லித்தூள் வந்து நம்ம எந்த ரெசிபீஸ்க்கெலாம் மல்லித்தூள் சேர்க்குறோமோ அந்த ரெசிபீஸ்க்கு மல்லித்தூள் சேர்க்கும் போது அந்த ரெசிபீஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மல்லி வாங்கும் போதே நல்லா நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த மல்லியில் இந்த மாதிரி வேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கலாம். இதில் நம்ம சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம்தான். ஜீரகம் சேர்க்குறனால மல்லித்தூளோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் எடுத்திருக்கேன். சோம்பு 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். சோம்போட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளெயினாக மல்லித்தூள் அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி மந்துன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது, ஒரு பொலிவே இல்லாமல் இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் இந்த அளவில் நம்ம கரெக்டாக சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் 1 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதையே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் நம்ம லைட்டாக கடாயில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இதே மெத்தடில் நம்ம மல்லியும் கூட வறுத்துக்கலாம். உங்களுக்கு மல்லி வறுத்தா அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் வறுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வறுத்தா அந்த வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா மல்லியை சும்மா நார்மலாக வெயிட்டில் காய வச்சுட்டாவே போதும். இப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு அதோட மல்லி இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் நல்லா காஞ்சால் மட்டும்தான் நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கும் போது மல்லித்தூள் நல்லா பொலிவாக இருக்கும். அரைக்கும் போது நல்லா நெய்ஸாக அரைப்படும். மல்லித்தூளை சலிக்கும் போது அதில் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வராது. இந்த நம்ம எடுத்துருக்க இந்த எல்லா பொருளையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது 2-3 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்கிற மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை போய் மில்லில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மல்லித்தூளோட கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்த மல்லித்தூள் எனக்கு இந்த கலரில் தான் கிடச்சிருக்கு. மல்லித்தூள் கலர் வந்து நம்ம கையில் கிடையாது, கண்டிப்பாக மிஷினோட அரைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மிஷினில் அரைக்கும் போது மல்லி அரைச்சதுக்கப்புறமா மல்லித்தூள் அரைச்சிங்கன்னா அதோடய கலர் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கலர்லேயே இருக்கும். இதுவே நீங்கள் மஞ்சள் அரைச்ச அந்த மிஷினில் கொடுத்து மல்லித்தூள் அரைச்சிங்கன்னா அதோடய கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி மல்லித்தூள் கிடைக்கும். இதுவே நம்ம மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு அரைச்சோன்னா அதோடய கலர் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாத்தூள் கலர்லேயே ஒரு ரெட் கலர் மாதிரியே கிடைக்கும் நமக்கு. அது நம்ம கையில் கிடையவே கிடையாது, மிஷினில் நம்ம அரைச்சதுக்கப்புறம் அரைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மிஷினில் அரைச்ச மல்லித்தூள் அரைச்ச உடனே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டோட நம்ம வாளியில் மூடி போட்டு மூடிட்டோன்னா மல்லித்தூளோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்த மாதிரி ஆயிரும். அதுக்காக உடனே மூடி போட்டு மூடாமல் மல்லித்தூளை நல்லா திறந்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பக்கெட்டில் மூடி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இதே மெத்தடில் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. அரைச்சிட்டு வந்தால் மல்லித்தூளை நல்லா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு ஈரமே இல்லாத ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம மல்லித்தூளை வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் மல்லித்தூள் அரைச்சிங்கன்னா குழம்பும் ருசிக்கும், உணவும் ஜொலிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி மல்லித்தூள் எப்படி அரைக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.